திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே கட்சியில் ஈடுபாடு கொண்டிருந்தவர் க. அன்பழகன். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய க. அன்பழகன் பின்னர் தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டார். பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர். கடந்த 1922 டிசம்பர் 19 ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அடங்கிய திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் என்ற இடத்தில் பிறந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியில் முதுகலை பட்டம் பெற்ற அன்பழகன் முதலில் கல்வித்துறையில் பணியாற்றினார். அண்ணாவுக்கு பின்னர் திமுகவின் தலைமை பொறுப்பேற்ற கருணாநிதிக்கு நெருங்கிய நண்பராகவும் முன்னோடியாகவும் விளங்கியவர். திமுகவில் 9 சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 மக்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டவர். சட்டமேலவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். கல்வி அமைச்சர், நிதியமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என பல்வேறு துறைகளின் அமைச்சர் பொறுப்பை வகித்தவர். கடந்த 1977 முதல் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். கட்சியினர் மட்டுமல்லாமல் மறைந்த கருணாநிதியாலும் பேராசிரியர் என அன்போடு அழைக்கப்பட்டவர் அன்பழகன். கருணாநிதியை விடவும் வயதில் மூத்தவரான அன்பழகன் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டார். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கட்சி பணிகளில் இருந்து ஒதுங்கியிருந்த அவர் கடந்த மாதம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவரது உடல் உறுப்புகள் செயலிழந்தபடியால் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகனின் மறைவு திமுகவினரிடையே பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.